Hello friends, welcome back to our channel. Friends, இன்னைக்கு நாம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வாட்ஸ்அப்ல வந்திருக்க ஒரு ரெண்டு அப்டேட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்டான தேவையான ஒண்ணுதான். சோ அது போக நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் உங்க கையில இருந்துச்சுனா போதும். ஆன்லைன் மூலமா நீங்க மணி எர்ன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. குரூப்ல ஜாயின் பண்ணி விசிட் பண்ணி வேணா பாருங்க. சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணாத ஒரு நம்பருக்கு நீங்கள் சேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட இதுலேயோ இல்லை வேறு ஒருத்தருக்கோ அந்த நம்பரை டைப் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுவோம். நம்பரை டைப் பண்ணி சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து நம்ம சேட் கொடுத்து சேட் பண்ணியிருப்போம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இனிமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் நியூ சேட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சர்ச் ஐக்கானில் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நம்பரை டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே சாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சாட்டை கிளிக் பண்ணி நியூ நம்பருக்கு நீங்கள் சேவ் பண்ணாமையே சாட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் நியூ நம்பரை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சேவ் பண்ணாமல் அவங்க கூட சாட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்ட அப்டேட்டு. செகண்ட் ஒன் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம சேனல்லையே நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பழைய மொபைலேருந்து புது மொபைலுக்கு வாட்ஸ்அப்பில் உள்ள சாட்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத ட்ரைவ் மூலமாக பண்ணுறது கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குதோ அதை அது மூலமாக நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்திருக்க புது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. சாட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் சாட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கன்னியூ கேட்கும். ஸோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லொக்கேஷன் இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் கேட்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பழைய மொபைலில் இந்த மாதிரி கேட்கக்கூடிய பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எனேபிள் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண சொல்லி காட்டும் பழைய மொபைலில். ஸோ அதே மாதிரி உங்களோட புது மொபைலில் நீங்கள் இதே மாதிரி வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிட்டு சேம் ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு செட்டிங்ஸ் சாட் பேக்கப் ட்ரான்ஸ்ஃபர் உள்ளே வந்து நீங்கள் இதே மாதிரி ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு கியூஆர் கோட் ஷோ, புது மொபைலில் ஒரு கியூஆர் கோட் ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் இதன் மூலமாக ஸ்கேன் பண்ணிங்கனாலே போதும், கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படியே உங்களுக்கு புது மொபைலில் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடில் பழைய மெத்தடும் இருக்குது, புது மெத்தட் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். இதில் ரெண்டில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருந்துச்சு, எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பை பாய்.